Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேக்குற டவுட் வெயிட் லாஸ்க்கு பால் குடிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறீங்க. சோ பால் குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா, வெயிட் கெயின் ஆகுமா, பால் குடிக்கலாமா குடிக்க கூடாதா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தென் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்ப நம்ம பால் வெயிட் லாஸ்க்கு நல்லதா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல தொடர்ந்து பாக்கலாம் வாங்க. பால் வந்துட்டு எதனால வெயிட் லாஸ்க்கு குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா பால்ல வந்துட்டு கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம கம்மியான கலோரிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல முடிவு பண்ணிருப்போம். கம்மியான கலோரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 800 900 கலோரிஸோ டெய்லி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணோம்னா பால் மட்டுமே அதுல வந்துட்டு இப்போ 250 ml எடுத்துக்கிறோம்னா அதுலயே 150 கலோரிஸ் நமக்கு இருக்கு. சோ இதனால என்ன ஆகும்னா மத்த ஃபுட்லாம் நம்மளால அதிகமா எடுத்துக்க முடியாது. பால்லயே நிறைய கலோரிஸ் இருக்கிறதுனால இதனால நம்ம அடிஷனலா ஆட் பண்ற கலோரிஸ்னால நமக்கு வெயிட் லாஸ்க்கு அது ஒரு தடையா இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது பால் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின்க்கோ பால் வந்துட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க. சோ இதனால வந்துட்டு பால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சா குடிக்கவே கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் குடிக்கிறதே இல்ல. சோ பால் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்னா அதுல இருக்கிற கால்சியம் வந்துட்டு நம்மளோட எலும்புக்கோ சரி நம்மளோட பற்களுக்கோ ரொம்ப நல்லது. சோ கால்சியமும் நமக்கு தேவை, அதுல இருந்து கிடைக்கிற விட்டமின் டி இது எல்லாமே நமக்கு தேவை. அதனால பாலை வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. சோ பால் வந்துட்டு எடுத்தா வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல, நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. சோ நீங்க வந்துட்டு இப்ப லோ கலோரி டயட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, லோ கலோரி டயட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி பால்லயே நமக்கு கிடைக்குது. சோ லோ ஃபேட் மில்கோ இல்ல ஃபேட் ஃப்ரீ மில்கோ நம்ம எடுத்துக்கலாம். இல்லையா நம்ம எடுத்துக்கிற பால்ல கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்து நம்ம காய்ச்சி குடிச்சுக்கலாம். சோ இது மூலமா அதுல இருக்கிற கலோரிஸ் நம்மளால குறைக்க முடியும். சோ பாலே எடுத்துக்காம இருந்தா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும்னு கிடையாது. நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு பாலும் ரொம்ப முக்கியம், ஏன்னா கால்சியமும் ரொம்ப மெயின் நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு. சோ நம்மளோட வெயிட்ட அதிகமா குறைக்கிறதுக்கு பாலும் ரொம்ப தேவை. சோ நிறைய பேர் வந்துட்டு பால் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நம்ம டயட்லயே டயட் பிளான்லயே நான் வந்துட்டு பால் சேர்த்து ஏதாச்சும் பண்ணிருப்பேனா பால் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. சோ சில பேருக்கு வந்துட்டு லாக்டோஸ் ஒத்துக்காது, அலர்ஜிக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பாலுக்கு பதில் சோயா மில்காவோ இல்ல நட்ஸ் மில்காவோ அந்த மாதிரி பிளான்ட் பேஸ்ட் மில்க் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு பால் குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாவும் எடுத்துக்க கூடாது. சில பேர் ஒரு நாளைக்கு 4 கப் 5 கப் பால் எல்லாம் எடுத்துப்பீங்க. சோ பால் எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகணும் கிடையாது, வெயிட் கெயின் ஆகணும் கிடையாது. நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்துக்கிறோம்ன்றதுலதான் இருக்கு. சோ அதனால நீங்க ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி மில்க் எடுத்துக்கிறீங்க, ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி கலோரிஸ் நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்தோ இல்ல லோ ஃபேட் மில்கோ எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை பால் எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாவும் எடுத்துக்காதீங்க. சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. சோ இனிமேட் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். சில பேர் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாமா, பாலுக்கு பதில் தயிர் சேர்த்துக்கலாமான்னு கேக்குறீங்க. பால்ல இருந்து கிடைக்கதான் நமக்கு தயிர், அதுவும் இல்லாம அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு தயிர் பொறுத்து இருக்கு. சோ வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்டான விஷயம். சோ நீங்க பால் அப்படி எடுத்துக்கலனாலும் அதுக்கு பதில் மோர் சம்பந்தப்பட்ட பொருளை நீங்க குடிக்கலாம். சோ தயிரா சாப்பிட்டாலும் அது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா அது ஃபேட் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க அதுக்கு பதில் கிரீக் யோகர்ட்னு இருக்கு, சோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சோ இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்காக ஃபேட் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க தயிர் எடுத்துக்கலாம், இல்லையா மோரா நீங்க கலந்து குடிச்சுக்கலாம். சோ அப்படியும் பண்ணலாம். மொத்தம் பால் தயிர் எது எடுத்தாலும் அளவா எடுத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இது எடுத்துக்கவே கூடாது வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கிறது கிடையாது. சோ நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம், எந்த மாதிரி கலோரிஸ் நம்ம ஆட் பண்றோம் அதுக்கப்புறம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. அதே மாதிரி பால் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நைட்ல நமக்கு சில பேருக்கு நிறைய தூக்கம் வராம இருக்கும். சோ நைட்டு தூக்கம் சரியா இல்லைனாலே நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. சோ நைட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாச்சும் நல்லா தூங்குனாதான் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். சோ என்னடா இது வெயிட் லாஸ்க்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் கேட்கலாம். சோ நம்ம சரியா தூங்கலனாலே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடும். சோ இதுவே வந்துட்டு நமக்கு அதிகமான பசியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். சோ இதனால என்ன ஆகும்னா நம்ம அதிகமா சாப்பிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரியா தூங்கலனாலே. சில பேருக்கு பால் குடிச்சாதான் தூக்கம் வரும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணாதீங்க, பால் குடிச்சிட்டு தூங்குங்க. இல்லையா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும்னா இன்னொரு டிப்ஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3 green tea எடுத்துக்கோங்க, கண்டிப்பா நல்லா தூக்கம் வரும். அது தூக்கத்துக்கு மட்டும் இல்லாம டெய்லி நம்ம கிரீன் டீ குடிக்கிறது நமக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லது. சோ நல்லா தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட்ல கிரீன் டீயோ அப்படி இல்லனா இந்த பால், நீங்க அன்னைக்கு ஃபுல்லா பால் எடுத்துக்காம நைட்ல மட்டும் பால் எடுத்துக்க பாருங்க. சோ இது மூலமா தூக்கமும் அதிகமா இருக்கும், வெயிட் லாஸும் நடக்கும். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். இனிமேட்டு பயப்படாம பால் குடிங்க.
பட் அளவா குடிங்க. அவ்வளவுதான், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமேட்டு வந்துட்டு பால் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சீக்கிரமா சந்திக்கிறேன். பை பாய்.